பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். சங்கீதம் 147:11 வசனத்தை நாம் தியானிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, முந்தின வசனம் சொல்லுது அவர் ரெண்டு காரியத்துல பிரியமாய் இருக்க மாட்டார். அதுல முதலாவது காரியம் என்னவாம், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்பட மாட்டார். பாருங்கள், ரெண்டு காரியங்கள்ல அவர் பிரியமாவே இருக்க மாட்டார். இந்த உலகம் எந்த காரியத்துல பிரியமா இருக்குது? குதிரைகளின் பலம், மலைப்பகுதிகளிலே கடினமான இடங்கள், யாராலையும் ஏற முடியாத, ரீச் பண்ண முடியாத இடங்கள்ல கூட நல்ல பலமிக்க குதிரைகள்ல ஏறி பிரயாணம் பண்ணுவாங்க. பஸ்ஸோ வேற எந்த ஒரு வாகனமோ செல்ல முடியாத இடத்தில் எல்லாம் பலமிக்க குதிரைகள்ல பிரயாணம் பண்ணுவது ஒரு சந்தோஷம், பொழுதுபோக்கு. அதே போல நம்முடைய குடியரசு தின விழா அல்லது சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள்ல நாம எல்லாரும் எதை பார்த்து ரசிப்போம்? வீரனுடைய கால்கள் இல்லையா, ஆர்மி பரேடு அப்படின்னு சொல்லி வீரனுடைய கால்கள் செய்கிற அந்த சாகசங்கள், அவங்க நிகழ்த்தி காட்டுகிற அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் நாம் பிரியப்பட்டு அதை கவனித்து பார்ப்போம் அல்லவா? அது நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அவங்களுடைய இராணுவ நடைகளை பார்க்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது, எனக்கு பயந்து என்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிற என் சனத்தின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். பயப்படுறது யாரு பிரியமானவர்களே? The meek hearted person, அப்படின்னா தாழ்மையுடைய உள்ளத்தோடு அவருக்கு பயப்படுறவங்க, தாழ்ந்த சிந்தையை அணிந்து கொண்டு அவருக்கு பயப்படுறவங்க மேல அவர் பிரியமாயிருக்கிறார், அவருடைய அன்பை நம்புறவங்க மேல அவர் பிரியமாயிருக்கிறாரா? அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் போல இருப்பாங்க. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவாங்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அசராம கூப்பிடுவாங்க, வெக்கப்படாம கூப்பிடுவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவரை நோக்கி பார்ப்பாங்க, தாழ்ந்த இருதயத்தோடு. பாவம் செய்தாலும் தப்பு செய்தாலும் கூட அப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஓடி வருவார்கள். அதுக்கு பேர் தான் தாழ்ந்த சிந்தை. ஐயோ நான் ஏதோ ஒண்ணு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு ஓடுகிற காரியம் அல்லவே அல்ல. என்ன நடந்தாலும், என்ன தவறு செய்தாலும் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காக்கை குஞ்சு போல அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கணுமா? அதுக்கு பேர் தான் தாழ்மை. பிரியமானவர்களே, தாழ்மையுடையவங்க எப்படி இருப்பாங்களாம்? கர்த்தருக்கு பயந்து நடப்பார்களாம். அதனால் ஒரு தேவ மனுஷனை எனக்கு தெரியும், மிகுந்த தாழ்ந்த சிந்தையுடையவர், கர்த்தருக்கு பயந்து நடப்பார். பிரியமானவர்களே, அவருடைய உபத்திரவ காலங்களிலும், சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்லாத போதும், படுக்க தலை சாய்க்க இடமில்லாத போதும் அவர் தேவன் மேல் வைத்திருந்த அன்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். தேவனும் அந்த மனுஷனை எவ்வளவு நேசித்தார் என்பதை நான் அறிந்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆதலால் அவருக்கு பயந்து அவருடைய அன்பிலே நிலை நின்று இரவும் பகல் அவரை நோக்கி காக்கா மாதிரி அப்பா அப்பான்னு கூப்பிடுறவங்க மேல அவர் பிரியமாயிருப்பார். அவருக்கு பயப்படுற பயம் அவர் அவ்வளவாய் கவர்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே அப்பா, உமக்கு பயந்து உமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீ இரக்கம் செய்கிற தேவன். உம்முடைய கரத்துல இன்னைக்கு நாங்க பயபக்தியோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. இரவும் பகலும் உம்மை கூப்பிடத்தக்க ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரு, இயேசுவின் நாமத்தில். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள்.
மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.